என் பேர் நிதிஷ். என் சொந்த ஊர் திருச்சி. எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் ஒரு பெரிய நடிகனாகி ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவு. அந்த கனவுக்காக தான் நான் சென்னை வந்திருக்கேன். எனக்கு இப்போதைக்கு படம் வாய்ப்புகள் வெறும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக மட்டும்தான் கிடச்சிருக்குது. என்னோடய தேவைகளுக்காக நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். எனக்கு எங்கள் வீட்டிலிருந்தும் பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் சினிமாவில் ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு தான் நான் எந்திக்கிறேன். அந்த நாளையும் தொடங்குகிறேன். அதே மாதிரி இன்றைக்கும் என் வாழ்க்கையை தொடங்க போகிறேன். சாயந்தரம் 4 மணிக்கு வடபழனி பஸ் ஸ்டாண்ட் வந்துரு. டேய், நேற்று ஷார்ட்டோட கண்டினியூட்டிடா, சொதப்பிராதடா. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். டேய், வந்துடா. 4 மணிக்கெலாம் ஸ்பாட்டில் இருப்பேண்ணா. நல்லது நல்லது, வாடா. ஈவினிங் 4 மணிக்கு தான் ஷூட்டு. அது வரைக்கும் என்ன பண்ணுறது? அன்னைக்கு ஒரு ஆடிஷன் போகணும்ல, அதில் கொடுத்த டைலாகே பேசி பார்த்துட வேண்டியதான். கரை சேர்க்க போறோம் அப்படின்ற எண்ணத்துல தான் நாங்கள் தூங்கவே செய்வோம். அப்படி ஓகே, ஆரம்பிக்கலாமா? பார்த்து வளர்த்த பொண்ணு சார் என் தங்கச்சி, எங்களுடைய குல தேவதை சார். ஒவ்வொரு நாளும் அவளோட வாழ்க்கையை எப்படி அமைக்க போறோம், அவளை எப்படி கரை சேர்க்க போறோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் சார் நாங்க தூங்கவே செய்வோம். அப்படி நாங்க பார்த்து பார்த்து வளர்த்த என் தங்கச்சியோட வாழ்க்கைய ரெண்டு பேர் நாசம் பண்ணிட்டாங்க சார். என் தங்கச்சியோட வாழ்க்கைய அடிச்ச அவங்க ரெண்டு பேரையும் கொல்றதுக்கு பேரு தான் வன்முறைனா. அதை நான் செஞ்சுக்கிட்டே தாண்டா இருப்பேன். சூப்பர்டா, கலக்கிட்டடா, நீ பெரிய ஸ்டாரா அவரோடா. பசிக்குதே, டைம் என்னாச்சு? 12:10. பிரியாணி சாப்பிடுமா? சாப்பிட்டா அப்படி ரொம்ப நாள் ஆச்சு. லைட்டா ஒரு கட்டிங் போட்டு பிரியாணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. என்ன பிரியாணி 100 ரூபான்றான்? நான் போய் 5 ரூபா சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. நான் பெரிய நடிகன் ஆகல, என் பேர் நிதிஷ் இல்லடா.
ரமேஷனா? டேய் போன வைடா கோத்தா, அவ்வளோ சொல்லியும் நீ இன்னைக்கு ஷூட்டிங் வரல. நான் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைண்ணா. டேய் இதோட நூறாவது ஃப்ரெண்ட்ரா குடியார நாய, யார்கிட்ட போய் சொல்ற? இன்னொரு தடவை ஷூட்டிங் அது இதுன்னு என் கிட்ட வந்த செருப்பால் அடிப்பேன் பாத்துக்கோ. ஐயோ, அடுத்த ஒரு ஏஜென்ட் வேற தேடணுமே. நிம்ம பகல்ல தண்ணி அடிப்பியா? நாயே, கண்ட நாயெல்லாம் உன்னை திட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு ஷூட்டிங் போயிருந்திருக்கலாம். இனிமே ஒரு ஏஜென்ட புடிச்சு சினிமாக்குள்ள நுழைஞ்சு ஐயோ சாமி, நினைச்சாலே தலையெல்லாம் வலிக்குதடா. தலை வலிச்சா தூக்கம் வராதே. ஒரு நல்ல நடிகனுக்கு தூக்கம் தானே முக்கியம். அப்ப தூக்கத்துக்கு என்ன பண்றது? ஒரு குவாட்டர் அடிப்போம். குவாட்டர் அடிச்சாதான் ரிலாக்ஸா இருக்கும். சூர்யா என்னமா நடிச்சிருக்கான் பாரியா, எஃப்ஐஆர் ஏண்டா கிழிச்ச? நம்ம சூர்யா ஆகணும்டா. சூர்யாண்டா சூர்யா, அவனுக்கு மேலே ஆகணும்டா. டேய் ரமேஷ், என்னைய வாடா திட்டுற. நான் பெரிய நடிகன் ஆகி உன் முன்னாடி பிஎம்டபிள்யூ கார்ல வந்து நிப்பண்டா, அப்போ நீ என்கிட்ட வந்து பிச்சை எடுப்போடா. கனவுகள் மெய்ப்பட வேண்டும் எனில் களம் காண வேண்டும், இல்லையெனில் நீயும் ஒரு